ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் பெருசா இல்லை லினக்ஸ் பெருசா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா தெரியல, கம்ப்யூட்டரை ரெகுலராக யூஸ் பண்ற எல்லாருக்கும் விண்டோஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், மேபி லினக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கம்மி. ஆனா நிறைய பேருக்கு விண்டோஸ்னாலே என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அவங்களை சுத்தி இருக்க எல்லா கம்ப்யூட்டர்லயும் விண்டோஸ் தான் மேக்சிமமா இருந்திருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்னாலே இப்படிதான் இருக்கும், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலே இப்படி தான் வரும் அப்படின்னு அவங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம விண்டோஸ் பெருசா இல்லை லினக்ஸ் பெருசா அப்படின்ற டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வணக்கம் தோழா, நான் உங்க தேவ் ஃப்ரம் வெண்டா கோட். நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதை ஷார்ட்டா ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கீபோர்டில் ஏதாவது டைப் அடிக்கிறீங்க ஆர் மவுஸ்ல ஏதாவது கிளிக் பண்றீங்கன்னா அது மானிட்டர்ல தெரியுதுல்ல. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக கீபோர்ட் மாதிரியான ஒரு ஹார்ட்வேரில் டைப் அடிக்கும்போது அது கம்ப்யூட்டர் உள்ள எம்எஸ் வேர்ட் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரில் வரவேற்க ஹெல்ப் பண்ணுற அந்த விஷயந்தான் ஓஎஸ். சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த ஓஎஸ். இந்த ஓஎஸ்னால் வேறு எதுவும் இல்லை, நான் மேலே மென்ஷன் பண்ண இந்த விண்டோஸ் இந்த லினக்ஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டர் டேர்மில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஓஎஸ் அப்படின்னா அது மூணு தான். நம்பர் ஒன் விண்டோஸ், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்பர் டூ ஓஎஸ் எக்ஸ், அதாவது இந்த ஆப்பிள் லேப்டாப்ஸ் ஐமேக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன் தான் இந்த லினக்ஸ். கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் நம்ம ஆல் ஓவர் கம்ப்யூட்டர் யூசர்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டில் சொல்கிறேன், அவங்க எந்த ஓஎஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எதனாலனா விண்டோஸை தவிர மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். கிட்டத்தட்ட 75.9% மக்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸை தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் 16.85% மக்கள் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் எக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேவலமான விஷயம், கஷ்டமான விஷயம் அப்படின்னா 1.93%, அதாவது 1.93% மக்கள் மட்டும்தான் இந்த லினக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், லினக்ஸ் தான் பெஸ்ட் ஓஎஸ். சரி, அப்போ லினக்ஸ் தான் பெஸ்ட் ஓஎஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எதனால விண்டோஸ் ஓஎஸ் அண்ட் ஓஎஸ் எக்ஸோட யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஒரு கம்பேரிங் லினக்ஸோட யூசர்ஸ் ஜஸ்ட் 2% கூட இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் எல்லாரும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க லேப்டாப்ஸில் மேக்சிமம் 90% பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர் ஓஎஸ் எக்ஸ் தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, லேப்டாப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட சேர்த்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இன்ஸ்டால் பண்ணி தான் உங்கள் கையிலேயே கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸை கிரியேட் பண்ண கம்பெனினா அது மைக்ரோசாஃப்ட், ஓஎஸ் எக்ஸை கிரியேட் பண்ண கம்பெனினா அது வந்து ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இப்போ நீங்கள் ஆப்பிள் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அதில் டீஃபால்ட்டாகவே ஓஎஸ் எக்ஸ் இருக்கும், நீங்களும் அதையே அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வாங்கின உடனே. ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ காசு கொடுத்து ஆப்பிள் லேப்டாப் வாங்குறதே அதோட சாஃப்ட்வேர் காண்டி தான், ஓகேவா? ஸோ ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப் தான் வந்து ஓஎஸ் எக்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆப்பிள் லேப்டாப்ஸ் அண்ட் ஐமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் மைக்ரோசாஃப்ட் லேப்டாப்ஸில் மட்டும்தானே விண்டோஸ் இருக்கணும், ஆனால் அதை தவறி ஹெச்பி டெல் இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸோட லேப்டாப்ஸ்லையும் விண்டோஸே இருக்குது. அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காலத்திலே நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி விண்டோஸ் வந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா விண்டோஸோட யூசர்ஸ் தான் அதிகம். லினக்ஸோட விண்டோஸை அப்போவே கம்பேர் பண்ணிங்கனாலும் கூட லினக்ஸோட யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது பார்க்குறதுக்கு அழகாக வால்பேப்பர்லாம் வச்சு விண்டோஸ் அளவுக்கு லினக்ஸ் இருக்காது, ஆனால் அப்போவும் ஃபங்க்ஷனாலிட்டி தான் பெஸ்ட்டு. ஸோ லினக்ஸை பற்றி தெரிஞ்சவங்களும் அப்போ கம்மி அண்ட் அது பிடிச்சவங்களும் ரொம்ப கம்மி. ஸோ மிச்ச கம்பெனிஸ் லினக்ஸை அவங்களோட லேப்டாப்ஸில் போட்டு அவங்க விற்றுருந்தாங்க அப்படின்னா அதை வாங்குறவங்களும் கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி வரணுன்றதுக்காக தான் எல்லா கம்பெனிஸும் விண்டோஸ் அவங்களோட லேப்டாப்ஸில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. இந்த விஷயத்துக்காக அவங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு சில காசும் பே பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் தான் விண்டோஸை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தேவையான காசு, அந்த காப்பி ரைட்ஸை அவங்க தான் ஓன் பண்ணியிருப்பாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ அதுக்கான காசை அவங்க கொடுத்து தான் ஆகணும். சரி, இப்போ நம்ம நம்மளோட மெயின் டாபிக்கு வரலாம். நான் மட்டும் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார்கிட்ட போய் கேட்டாலுமே விண்டோஸை விட லினக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன், அப்படியே சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ காரணம் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான 5 முக்கியமான காரணம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் ஆன் ஓல்டர் கம்ப்யூட்டர்ஸ்.
இது ஏன் அந்த காரணம் வருது அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு பழைய கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இந்த விண்டோஸ் 11 போட்டிங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகும், அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாதிலே அப்படியே கம்ப்யூட்டர் நின்றுடும். இந்த மாதிரி நடக்கிறத நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஓல்டர் கம்ப்யூட்டராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கே தெரியும், நம்மளை முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸாக தான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதே இங்கே அதிசயம். அப்படியே வாங்கினாலும் 5-6 வருஷத்துக்கு நம்ம அந்த கம்ப்யூட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி யூஸ் பண்ணுவோம், நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டால் அது இந்த மாதிரி லேக் ஆகி அப்படி நின்றுலாம் போனால் நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஸோ இது விண்டோஸோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த டிஸ்அட்வான்டேஜ் தான் லினக்ஸோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ லினக்ஸோட லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை நீங்கள் எவ்வளோ லோ எண்ட் பிசியில் போட்டாலுமே கூட அந்த பிசி ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். இதுதான் லினக்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மெமரிக்காக அவ்வளோ மெமரி பிடிக்காது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ அதனால் லினக்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ், காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்குறதுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லலை, நீங்களே பாருங்கள். விண்டோஸ் 10 ஹோமோட ரேட் என்னதுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. விண்டோஸ் 10 ப்ரோவோட ரேட் என்னன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட இந்த காசை வச்சு நம்மளால் ஒரு புது ஃபோனே வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு தான் இவனுங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரேட்டே விற்கிறாங்க. லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ரேட், அதாவது இந்த காஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது எந்த ஒரு விலையுமே இல்லை. பிகாஸ் லினக்ஸ்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது யார் வேணால் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். மூணாவது அட்வான்டேஜ் செக்யூரிட்டி. செக்யூரிட்டிக்காக தான் நம்ம எல்லாருமே ரன் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மொபைலில் வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ விண்டோஸை எப்படிலாம் ஆக் பண்ணலான்னு பல பேர் கழுகு மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கேற்ற மாதிரி விண்டோஸில் ரொம்ப மோசமான வைரஸ் அண்ட் மால்வேரும் இது வரைக்கும் இன் ஹிஸ்ட்ரி நடந்திருக்கு. ஆனால் இங்கே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த விண்டோஸ்க்கு ஹேக்கிங் இருக்கிறப்போ லினக்ஸோட ஆப்போசிட்டு, அதே தான் லினக்ஸோட பெரிய அட்வான்டேஜ் இது தான். ஸோ லினக்ஸை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஒரு நாள் கூட கேள்விப்பட்டதே இல்லை. லினக்ஸோட ஒரு பெரிய விஷயம், எல்லாரும் லினக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது அதோட செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்க்காக தான். நீங்கள் தேவையில்லாத ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும் லினக்ஸை யாராலுமே அசைச்சிக்க முடியாது. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணையில் அவர் விண்டோஸ் 11 கம்பேர் பண்ணையில் கூட நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் விண்டோஸ் 10-ஐ விட பயங்கரமாகவே தான் இருக்கும். 5வது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட். இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன்ஸாக இன்டர்நெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் இல்லாத எதனா ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களோட ஃபாரம் வெப் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட குவஸ்டின்ஸை கேட்கலாம். மைக்ரோசாஃப்டோட எம்ப்ளாயீஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் இல்லை. ஏன்னா விண்டோஸ் யூசர்ஸ் இத்தனை பேர் இருக்கையில் மைக்ரோசாஃப்டோட எம்ப்ளாயீஸ் மட்டும் ஆன்சர் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை கொடுத்துட முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அது எத்தனை சதவீதம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இது லினக்ஸில் இல்லை. ஏன்னா லினக்ஸுக்கு எந்த ஒரு கம்பெனியும் இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஓப்பன் சோர்ஸ் இல்லையா. ஸோ லினக்ஸோட ஃபாரம் வெப் பேஜில் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உடனே ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுற யார் வேணும்னாலும் கேள்விக்கு ஆன்சர் சொல்லலாம். அண்டு நீங்களும் போயிட்டு கேள்வியும் கேட்டுக்கலாம். இந்த 5 ரீசன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயமும் இருக்குது. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக கேட்டு சாவடிச்சிட்டு இருப்பான். ஆனால் லினக்ஸில் அப்டேட்ன்றது ரொம்ப ரேரான விஷயம்தான். அதே மாதிரி விண்டோஸில் ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிற பேரில் நம்மளோட டேட்டாவெலாம் எடுத்து அவனோட யூசர் டயக்னோஸ்டிக் டேட்டா அப்படின்ற பேரில் நம்ம டேட்டாவாக அவன் வாங்கிப்பான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. ஆனால் லினக்ஸில் டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஓஎஸ் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி, நியர்லி 0. அவங்க நம்மளோட டேட்டாவே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் ப்ரைவசியும் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டாட்ஸை பார்க்க வேண்டிய நேரம். நியர்லி 2018 அப்போது சர்வர் சைடில் யூஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மார்க்கெட் ஷேர் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த சார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு புரியும், நியர்லி 47.8% கிட்ட பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விண்டோஸை சர்வரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அதில் பார்த்தீங்கன்னா 33.9% பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ரெட் ஹேட்னா வேற எதுவும் இல்லை, லினக்ஸ் தான். லினக்ஸோட சர்வர் சைடு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறது ரெட் ஹேட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான், ஓகேவா. ஸோ இந்த ரெட் ஹேட் வந்து 33.9% வந்து இருக்காங்க.
அந்த சர்வர் மார்க்கெட் ஷேர் உங்களுக்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட அப்போவே வந்து மக்கள் வளர ஆரம்பிச்சாங்க. என்னடா சொல்ற அப்படின்னா கூட விண்டோஸ் தானே அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன டேட்டா 2018. இப்போ அடுத்த பிக்சரை பாருங்க, 2021 அதாவது இப்போ கரண்ட் டேட்டா வந்து W3Techs அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வெப்சைட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அண்ட் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதை வந்து ஏதோ ஒரு வெப் சர்வரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். நான் முன்னாடியே உங்களுக்கு வெப் சர்வர்னா என்னன்னு தெரிலனா நான் ஐகார்டில் வீடியோ கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு புரிஞ்சால் தான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வெப் சர்வரில் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.2% லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் 23.6% தான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்த விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 எப்படி கீழே வந்துச்சு, லினக்ஸ் எப்படி மேலே வந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் தான் காரணம். இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நியர்லி எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா லினக்ஸும் விண்டோஸும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிராஃப் எப்படி மாறி இருக்குன்றத இப்போ நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு கிராஃப் மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லினக்ஸ் பற்றின நாலேஜ் நிறைய பேருக்கு வந்துருச்சு. இதனால தான் கிராஃப் வந்து இப்படி இந்த January 2021 லினக்ஸ் ரொம்பவே ஹையாக போச்சு, விண்டோஸோட யூசேஜ் டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ நான் உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து விண்டோஸில் சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும், லினக்ஸில் சொல்லி தரணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எனக்கு இல்லை. ஆனால் நான் ஏன் லினக்ஸில் சொல்லித்தரேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ் ஆகும். அண்டு இது இந்த வெப் டெவலப்மெண்ட்டை நீங்கள் லினக்ஸை கற்றுக்கினதுக்காக நீங்கள் ஃப்யூச்சரில் சந்தோஷப்படுவீங்க. ஸோ லினக்ஸில் உபுண்டு அப்படின்ற ஒரு ஓஎஸை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்க போகிறோம். ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, விண்டோஸில் Windows 7 Windows 8 அப்படின்னு வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எடுத்து பார்த்தா கூட ஆண்ட்ராய்டில் நவ்கட்டு, கிட்கேட்டு, ஆண்ட்ராய்ட் பை, இப்போ Android 10 வெர்ஷன்ஸாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது லினக்ஸ் ஓஎஸில் Linux 7 Linux 8 சொன்னால் ஓகே, ஆனால் அதில் நீங்கள் லினக்ஸ் ஓஎஸில் உபுண்டு ஓஎஸ்ன்றீங்களே எனக்கு புரியல அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஆண்ட்ராய்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் OnePlus வச்சுருக்கீங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு ஓப்போ வச்சுருக்காரு, ஆனால் ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் இல்லையா. ஸோ OnePlusல நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அண்டு ஓப்போவில் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஆண்ட்ராய்டை வச்சு கிரியேட் பண்ணது, ஆண்ட்ராய்டை பேஸாக வச்சு கிரியேட் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த ஆக்சிஜன் ஓஎஸ் அண்டு இந்த கலர் ஓஎஸ் அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் நம்மளோட லினக்ஸை பேஸாக வச்சு கிரியேட் பண்ணது இந்த உபுண்டு அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா, ஸோ இதுவும் லினக்ஸ் தான், லினக்ஸ் இல்லைன்னு இல்லை. நீங்கள் எப்படி OnePlus ஆண்ட்ராய்ட் ஃபோன்னு சொல்கிறீங்களோ அதுவும் ஆண்ட்ராய்டு தான், அண்டு ஓப்போவும் ஆண்ட்ராய்டு தான் அப்படின்னா உபுண்டு ஓஎஸ்ன்றதும் ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு நம்மளோட மொத்த வெப் டெவலப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா லினக்ஸில் தான் இருக்க போது. விண்டோஸ்லேயே எனக்கு எதுவுமே தெரியல, எதுக்குடா எனக்கு தேவையில்லாமல் லினக்ஸ் அப்படின்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு லினக்ஸில் எந்த எரர் வந்தாலுமே சரி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணி புரியல அப்படின்னா அதை நான் வீடியோவாகவே கூட மேக் பண்ணி போடுவேன். ஸோ லினக்ஸ் உள்ள வர யாரும் பயப்படாதீங்க, இன்றைக்கி லினக்ஸ் உள்ள வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் லினக்ஸில் வெப் டெவலப்மெண்ட்டை சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். நன்றி.